ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிதுன் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் புளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப கம்மியான நேரத்தில் ரொம்ப சீக்கிரமாக சுலபமாக செய்யக்கூடிய சட்னி தான் அது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மிதுன் டிப்ஸ் சேனலுக்கு இதை ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேவையான பொருட்கள்: புளி ஒரு எலுமிச்சை அளவு, வரமிளகாய் 5, பெரிய வெங்காயம் 1, சின்ன வெங்காயம் 100 கிராம், கருவேப்பிலை 1 கொத்து, மல்லித்தலை தேவையான அளவு, கல் உப்பு உங்களோட சுவைக்கு ஏற்ப எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் நார்மலாக வீட்டில் என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அது 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் பெரிய வெங்காயத்தையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தோட கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆகணும். அப்போ தான் சட்னியில் வந்து பச்சை வாசம் அடிக்காமல் இருக்கும். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாய் எடுத்துக்கலாம், கருவேப்பிலையும் எடுத்துக்கலாம். வரமிளகாய் நான் 5 எடுத்துருக்கேன். இந்த சட்னிக்கு கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் நான் அதிகமாக தான் எடுத்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வருது. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருந்த புளியை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சை அளவிலான புளி இது. இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோசைக்கு, கோதுமை தோசைக்கு, இட்லிக்கு, அதுக்கப்புறமா சப்பாத்தி, இது எல்லாத்துக்குமே ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கடைசியாக மல்லித்தலை வந்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டால் போதும். உங்களுக்கு ஒருவேளை இந்த வாசனை இன்னும் நிறைய பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது சுவையான புளிச்சட்னி வந்து 2 நிமிஷத்தில் தயாராகிடுச்சு. இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்பாத்தி, இட்லி தோசை, வீட் தோசை எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.